தைப்பூசத்தையொட்டி நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் கொண்டாடும் சிறு வீட்டு பொங்கல் விழா களை கட்டியது. சிறிய அளவிலான வீடு மற்றும் வீடு சார்ந்த பொருட்களை களிமண்ணில் உருவாக்கி அதனை அருகில் வைத்து படைத்து தாயார் வழிகாட்டுதலுடன் பெண் பிள்ளைகள் நிஜமாக பொங்கலிட்டு பூஜை செய்து வணங்கி மகிழ்வது இந்த விழாவின் சிறப்பம்சம். ஆண்டாள் தாயார் மார்கழி மாதம் பௌர்ணமியில் நோன்பு தொடங்கி தை மாதம் பொங்கல் முடித்து வரும் பௌர்ணமியான தைப்பூச தினத்தன்று நோன்பு முடிப்பது வழக்கம் என்ற நம்பிக்கையின்படி நாள்தோறும் வீட்டு வாசலில் சாணி பிள்ளையார் மீது வைக்கப்பட்ட செம்பருத்தி பூக்களை சேகரித்து வைத்து சிறு வீட்டு பொங்கல் கொண்டாடி பிரசாதத்துடன் அவற்றை நதியில் கொண்டு சேர்க்கின்றனர். தைப்பூசத்தையொட்டி வரக்கூடிய பௌர்ணமி அன்றோ அல்லது பொங்கல் பண்டிகை முடிந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலோ தென் மாவட்ட மக்கள் சிறு வீட்டு பொங்கல் விழாவை கொண்டாடுவதாக வட்டார எழுத்தாளர்கள் தெரிவிக்கின்றனர். தென் மாவட்டங்களில் தான் சிறப்பாக கொண்டாடப்படுது. மற்ற மாவட்டங்கள் அநேகமாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்திலெல்லாம் சிறு வீட்டு பொங்கல் அப்படிங்கிறது பொதுவாக தைப்பூசத்தில் தான் கொண்டாடுவாங்க. அப்போது நமக்குன்னு உள்ள ஃபங்க்ஷன் அப்படின்னு குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் நினைக்கிறதுனால இந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் இந்த சிறு வீட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன்.